ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க மஞ்சள் கிழங்கு வந்து மாடித்தோட்டத்தில் அறுவடை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் எந்த அளவுக்கு நம்ம வந்து மண்களை தயார் பண்ணி நம்ம மஞ்சள் செடி வளர்த்தோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நமக்கு அறுவடை கிடைக்கும், அது சம்மந்தமான வீடியோ பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிழங்கு வகைகளை பொறுத்த வரைக்கும் மண்களை தான் முக்கியம். வாங்க பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா கலந்து வர மண்களை தயார் பண்ணுங்க. பார்த்திங்க அப்படின்னா மண்ணில் மண்புழு உரம் அப்படின்னு காந்தி இதழ்கள்லாம் போட்டு மண்களை தயார் பண்ணியிருந்தாங்க. மண்களை தயார் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அதை ஃபில் பண்ணி வச்சுங்க. நம்ம அந்த ஆரவாட்டம் ஃபில் பண்ணி வச்சுங்க. ஸோ பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறங்க தாய் கிழங்கு இருக்குங்களா, மஞ்சள் தாய் கிழங்கு அதை எடுத்து நடப்பு பண்ணாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வு செய்த விதைக்கிழங்குங்க. விதைக்கிழங்குல விழுதாங்க, நான் ரெண்டு கிழங்கு தான் நடப்பு பண்ணியிருந்தாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு ரெண்டு இஞ்சு இல்லை ஒரு இஞ்சு அந்த அளவுக்கு, அதாவது கிழங்குனோட அளவு பொறுத்துருக்காங்க. அதாவது கிழங்குனோட அளவு ஒரு நல்ல பெரிய கிழங்கு இருந்தது அப்படின்னா அந்த அளவுக்கு நடவு பண்ணிக்கலாங்க. ஒரு சிறிய கிழங்கு இருந்தால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த அளவுக்கு தான் ரெண்டு கிழங்கு தான் நடவு பண்ணியிருந்தாங்க. நடவு பண்ணி நான் வழக்கம் போல விட்டுருங்க. கடந்த வருடம் பார்த்திங்கன்னா பொங்கல் டைமில் நான் இதை நடவு பண்ணியிருந்தேன். பொங்கல் முடிச்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு நாள் நடவு பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைமில் விளாங்க. இது மேலே விட்டு தான் மண்ணை நினச்சிங்களா. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா கிழங்கு வளர வளர என்னன்னு கேட்டிங்கன்னா மண்களை மேலே வரும். எனக்கு கிடையாது கிழங்கு உங்களுக்கு அந்தளவுக்கு உள்ள போகிறதுனா மண்களை மேலே வரும். ஸோ ஓரளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு வர வரைக்கும் விடுங்க. அப்படி வந்தது அப்படின்னா மறுபடியும் மண்களை தோண்டி எடுக்கலாம், தோண்டி எடுத்துக்கலாம், கொஞ்சம் தோண்டி எடுத்துக்கலாம். அதை வேறு டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு தோண்டி எடுத்துக்கலாம். ஏன்னா மண் தண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா மண்களை மேலே வந்து கீழே கொட்டும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி மண்களை அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதை எடுத்து பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதாங்க, முடிச்சு வச்சுங்க. இனிமேல் நடப்பணம் அப்படின்னா அது வளர்ந்து உங்களுக்கு நல்ல அடுத்த விட நேரங்கள் சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா அறுவடை எடுத்துக்கலாம். கிழங்கு வகைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம விதை தேர்வு தான் கரெக்டாக பண்ணணுங்க. அதாவது தாய் கிழங்கு நல்ல கிழங்காக இருந்து அதோட முளைப்புத்திறன் இருக்கணுங்க. அந்த கிழங்குகளை நீங்கள் விரலில் வச்சு அழுத்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியணும், நல்லா கெட்டியாக இருக்குங்க. அந்த கெட்டியாக இருக்கும்போது கண்டுபிடிச்சிடலாங்க, நல்ல ஒரு அருமையான கிழங்கு தாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதனுடைய சைடு பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி அந்த குருத்து பகுதி வரும்பொழுது அந்த கிழங்காக நீங்கள் தேர்வு செஞ்சு நீங்கள் நடவு பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து மஞ்சள் கிழங்கு வந்து நல்ல ஸ்டெம்மெல்லாம் உங்களுக்கு நல்ல தடிமனாக வளருங்க. ஸோ அந்த செடிகள் வந்து முதல் தளிர்கள் வந்து அது அதனுடைய இலைகள் விரியும் போது கண்டுபிடிச்சிடலாம், இந்த செடி வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஈல்டு கொடுக்கும்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை பார்த்து நல்லா தாய் கிழங்கு மட்டும் நல்ல கிழங்கை பார்த்து நீங்கள் தயார் பண்ணி நடவு பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்குங்க. ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முழுவதுமாக உங்களுக்கு மஞ்சள் செடியாக வந்துருந்தது, இடம் ஃபுல்லாக மஞ்சள் செடியாக இருந்ததுங்க. ஸோ நம்ம நண்பர்களுக்காக இப்போ லைவாக எப்படி அறுவடை பண்ணி கரெக்டாக சொல்லி வெளியெலாம் போட போகிறாங்க, நாங்கள் பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் செடி முழுவதும் வந்துருச்சுங்க. இப்போ என்ன பண்ணுறோம், அது மாதிரி தட்டி தட்டி கீழே கொட்டிக்கலாங்க சரிங்களா. இந்த மாதிரி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் செடியோட ரெண்டு டைம் போட்டு எடுத்துக்கணுங்க, இந்த ஆறு வாட்டர் இல்லையா. அதனால் பார்த்திங்க அப்படின்னா நல்லா அறுவடை நல்லா கிடைக்கும். அதனால பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு ஹேண்டிங் பண்ணுற சுலபம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்காங்க. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். நான் பார்க்குறேன் நண்பர்களுக்காக நான் முழுவதுமாக இந்த வீடியோ எடுக்கலாம் சொல்லி தான் நான் பேசியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திரும்ப இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி குச்சிகள் இருந்தால் கூட குச்சிகள் வச்சு விட எடுத்துக்கோங்க பாருங்க. மஞ்சள் பாருங்க எந்தளவுக்கு ஃபில்லாக இருக்குது பாருங்க சரிங்களா. பாருங்கள் எந்தளவுக்கு ஃபில்லாக எல்லாமே மஞ்சள் தாங்க. இந்தளவுக்கு மஞ்சள் அறுவடை நம்ம நல்லா கிடச்சிருக்குங்க. அது வந்து சென்ற விட பார்த்து விட அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியுதுங்க பாருங்கள். மூணு மூணு செடிகள் தான் இருக்குது பாருங்கள், நல்லா மனமாக இருக்குதுங்க செடிகளும் பார்த்திங்கன்னா நல்ல மனமாக இருக்குதுங்க. அது தட்டி தட்டி போகுதுங்க, தட்டி தட்டி நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம் அப்படி சரிங்களா. கேன டேமேஜ் ஆகாமல் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா இதே நம்ம மண்டி இது கூட அறுவடை பண்ணிக்கலாங்க, இதே போட்டு நம்ம வளர்த்துக்கலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆறு வளர்க்குறது சொல்லி அந்தளவுக்கு நல்லா ஒரு சூப்பராக இருக்குதுங்க மஞ்சள் அறுவடைக்கலாம். ஸோ அதுக்கு தான் இப்போ எந்தளவுக்கு மஞ்சள் கிழங்கு நமக்கு அறுவடை கிடச்சிக்கிட்டு வருங்க. கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் கேனோட நல்ல பெரிய அளவாக நல்லா அகலமாக வளர்ந்துருக்குங்க. இந்தளவுக்கு பார்த்தீங்களா நம்ம ஒன்று ரெண்டு தான் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து விதை கிழங்கு கூட எடுக்க முடியுங்க, ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. பாருங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா இந்த விட நல்லா அறுவடை கிடச்சிருக்குங்க. பாருங்க வச்சது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிழங்கு தாங்க, அந்தளவுக்கு தான் கிழங்கு வச்சிருந்தோம். இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு தாய் கிழங்கு தான் வச்சிருந்தோம். ஸோ பாருங்க எந்தளவுக்கு நம்ம அறுவடை கிடச்சிட்டு பாருங்க. ஒரே ஒரு மஞ்சள் செடி வந்து எந்தளவுக்கு நம்ம அறுவடை எடுத்துக்கணும் மட்டும் பாருங்க, உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருங்க, மஞ்சள்லாம் பார்த்திங்கன்னா மாவுல செஞ்ச பணியாக பழகிற மாதிரி டக்கு டக்கு உடஞ்சு போயிருங்க. ஸோ எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக எடுங்க, என்னுடைய ஃபுல்லாக நம்ம வந்து இதை பார்க்கலாங்க, வியூ பார்க்கலாங்க. ரொம்ப சிரமப்பட்டு நண்பர்களுக்காக அந்த வீடியோ லைவாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேங்க. சட்டை கிழிஞ்சிருக்கு, சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய, சண்டையில கிழியாத சட்டை எங்க இருக்கு, நல்லா கேக்குறாங்கயா டிடிஎல். தம்பி போங்க, தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. ரொம்ப சிரமமா இருக்குதுங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வளர்ந்து கிட்டத்தட்ட 11 மாதம் ஆகுதுங்க. 10 மாசத்துல மாதிரி பண்ணிக்கலாங்க, 11 மாதம் ஆகுதுங்க. பாருங்க இந்த அளவுக்கு மண்களை எல்லாம் பாருங்க, அப்படியே குழப்பம் எந்த அளவுக்கு இருக்கு பாத்தீங்க. ஸோ இந்த மாதிரி மண்களை தயார் பண்ணிக்கலாம் சரிங்களா. பாருங்க உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு மஞ்சள் அறுவடை கிடைச்சிருக்குங்க. கிழங்கு நடவு பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு தான் கிழங்கு இருக்குது. பாருங்க இப்போ நம்ம எந்தளவுக்கு அறுவடை கிடைச்சிருக்கு பாருங்க, பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குதுங்க. பாருங்க இரண்டே ரெண்டு கிழங்குகள் வச்சு எந்தளவுக்கு எடுத்துக்கோங்க பாருங்க, ஒரு ஆறு வாட்டர் இருக்குங்களா. பாருங்க அதுவும் இல்லாமல் அப்படின்னா அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த மண்ணிலிருந்து நிறைய எடுக்கலாங்க, நிறைய கிழங்கு எடுக்கலாம். நிறைய கிழங்கு வந்து உடஞ்சு உடஞ்சு ரெண்டு இருக்குங்க பாருங்க, இது எடுக்கும்போது பாருங்க இது எவ்வளோ இருக்கு பாருங்க சரிங்களா. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இப்போ மஞ்சள்லாம் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ கட்டுறப்பில்ல.
இந்த மஞ்சள் செடி பார்த்திங்க அப்படின்னா இரண்டு இரண்டு தாய்க்கிழங்கு மட்டும் வச்சு அறுவடை செஞ்சு தான் பாருங்கள் தெரியுங்களா. இந்த தாய்க்கிழங்குங்க, இது ஒரு கிழங்குங்க, அப்புறம் இது பார்த்திங்களா, இது ஒரு கிழங்குங்க, இது பார்த்திங்களா, இந்த தாய்க்கிழங்கு. இந்த மாதிரி இரண்டு மூன்று தாய்க்கிழங்கு வச்சு வளர்த்தி ஒரு ஆறு வாட்டர் கேனில் நம்ம வளர்த்தும் போது இந்த அளவுக்கு அறுவடை கிடைக்கிறது அப்படின்னா, இதை நம்ம மண்தரையில் வளர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அறுவடை கிடைக்கும் நீங்கள் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோக்கு 2 கிலோக்கு மேலே வருங்க. அதாவது ரெண்டு தாய்க்கிழங்கு மட்டும் வச்சு வளர்த்து இந்த அளவுக்கு நமக்கு வந்து அறுவடை கிடைச்சிருக்குங்க. இதை நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாங்க அந்த மஞ்சள் கிழங்கு. அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா விதை நான் தேர்வு செய்யும்போது பார்த்திங்கன்னு பாருங்க, இந்த மாதிரி முளைப்பு திறன் இருக்குங்க, நல்ல முளைப்பு திறன் இருந்தது அப்படின்னா அதை அழுத்தி பார்க்கும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்க்குறங்க. ப்ரெஸ் பண்ணி போக நல்லா அழுத்தமாக உங்களுக்கு குச்சி மாதிரி இருக்குங்க, அந்த மாதிரி குச்சி மாதிரி இருந்தது அப்படின்னா நல்ல விதைக்கிழங்கு தயார் பண்ணிக்கலாங்க. மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா அந்த விதைக்கிழங்கு இது மறுபடியும் பயன்படுத்துவானாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வளர்ப்பு முளைப்பு திறன் கம்மியாக தான் வரும். ஸோ அடுத்த முறை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கிழங்குகள்லேருந்து வந்து நல்ல கிழங்குகள் இருக்கீங்களா, இந்த கிழங்குகள் கூட நம்ம வந்து அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீபட் பண்ணி அடுத்தவரோட உங்களுக்கு அறுவடைக்கு பயன்படுத்திக்கலாங்க சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சேவ் அக்ரிகல்ச்சர்.